நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கோ இல்லை பிற மாநிலங்களுக்கோ நம்ம போகணும் அப்படின்னா நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுகளும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸுகளும் இருக்குது. ஆனால் நம்மளில் நிறைய பேர் ப்ரைவேட் பஸ்ஸை தான் சூஸ் பண்ணுறோம். மெயினாக நான் எதுக்காக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டைமிங். இந்த டைமிங் வந்து மேக்ஸிமம் எங்கள் தென் மாவட்டங்களுக்கு 7:30 மணிக்கு மேலே நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. அதுபோக குறிப்பாக கிராமங்களுக்கு போய் சேர்றதுக்குமே 7:30 மணிக்கு மேலே நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு சில பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது ஆக்சுவலாக அவங்க டைமிங்காக கரெக்டாக வழி எடுத்து போயிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸை நான் குறை சொல்ல விரும்பலை, குறை சொல்லவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைம் ஸ்லாட்டில் அவங்க போய் ஆகணும். அடுத்த டைம் ஸ்லாட் அவங்க சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அதில் போய் ஆகணும். பட் ஆனால் அந்த ப்ரைவேட் பஸ் அப்படி கிடையாது. டிக்கெட் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து எப்போ அவைலபிளாக இருப்பாங்க, டிக்கெட் எப்போ ஃபுல் ஆகும், அதை பார்த்து தான் இவங்க வந்து டைமிங் செட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 7:30 மணிக்கு போகிற பஸ்ஸு நாளைக்கு வந்து டிக்கெட் ஃபுல் ஆகலாம், 10:30 மணிக்கு கூட எடுப்பாங்க. அது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ இதில் ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு ஓமினி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அவங்க அந்த பஸ்ஸை க்ளீன் பண்ணுறதாகட்டும், பஸ்ஸில் உள்ள டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதாகட்டும், மெனக்கெட்டு உட்காந்து வேலை செய்வாங்க. தூக்கங்கட்டு கூட வேலை செய்வாங்களா நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ பஸ்ஸை இவ்வளோ பக்காவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியுமே நம்ம வந்து பஸ்ஸை குறை சொல்கிற சூழ்நிலையிலும் வருது. காரணம் அப்படின்னா ஒரு சில ஏசி லீக்கேஜஸ் இருக்கும், இல்லைனா சீட்டில் ஏதாவது கிழிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு சீட்டை மாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து கம்பெனி கொண்டு போய் ஒரு நாள் பஸ்ஸோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் பஸ் நிர்வாகம் பதில் சொல்லி தான் ஆகணும். பட் ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் இட்டு வந்து பேசஞ்சர்ஸ் ஆன்போர்டு பண்ணுற வரையிலும் இந்த டிரைவர்ஸ், கிளீனர், அட்டண்டர் மெனக்கெடுறது இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அவங்கள பாராட்டியே தான் ஆகணும். நான் அவ்வளோ மெனக்கெடுறாங்க, ஒரு பஸ்ஸை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. உள்ளே பெட்ஷீட் இட்ஷீட் எல்லாத்தையும் எதாவது அழுக்கிருக்கா, கிழிஞ்சிருக்கா, உள்ளே குப்பை குப்பை வேணா போட்டு போயிருக்கானா. ஏன்னா ஒரு பஸ்ஸு வந்து ஒன்றுக்காகமா போகுது அப்படின்னா, நம்ம அதில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸுக்கு 99% பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுற சேட்டைகள் தான் அதில் வந்து அதுக்கு அடுத்து வர்ற பேசஞ்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே பெட்டில் கொட்டி கிடக்கும், இல்லைனா சீட்டில் கொட்டி கிடக்கும், அப்படியே போட்டுக்குறாங்க, இல்லை கவர் அப்படியே போட்டுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும் இல்லை ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்மளும் அவங்கள குறை சொல்லாத அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஸோ இந்த ஜிகேஆர் பஸ் வந்து சென்னை டு வேம்பார் ட்ராவல் ஆகுது. இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஜேர்னியை நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்டு, இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.